ஃப்ரெண்ட், கார்டனை ஏமாத்திச்சு ஃப்ரெண்ட். என்றாச்சு? ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட். நீ ஏமாந்துட்டு இல்லாத அந்த ஆளு மேலே ஏண்டா பள்ளி போடுற? பாவம். வியாக்கணம்லாம் நல்லா பேசுறீங்க ஃப்ரெண்ட். கார்டியனை ஏமாத்துறது கூட என்னால் தாங்கிக்க முடியும், ஆனால் நான் பாஸ் ஆயிடுவேன் எனக்கே தெரியும் சொன்ன நீங்க என்ன ஏமாத்துவேன் ஃப்ரெண்ட், தாங்கிக்கவே முடியல. என்னடா சொல்ற? நீங்களும் ஃபெயில் ஃப்ரெண்ட். நான் ஃபெயிலா? எல்லாம் அந்த சயின்ஸ் வாத்தி வேலையாக தாண்டா இருக்கும். ஸ்கூல் திறக்கட்டும், அவன் என்ன பண்ணுறன்னு பாரு. ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் சயின்ஸ் வாத்தியார் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒப்பட்றது எப்படி தப்பின்னு யோசிங்க ஃப்ரெண்ட். உனக்கு அது சரியில்லடா. எதுடா? நைட் அப்பா வரட்டும், தெரியும். அஜித் படமா பார்த்தானா ஒருத்தன், அப்ப தேடி தேடி சேத்தானா ஒருத்தன். ஐயோ ஐயோ, டேய் ரிசல்ட்ட பத்தியாடா? நான் பாஸ்ங்கறத பாக்கறதுக்கு முன்னாடியே நீ ஃபெயில்ன்றத பார்த்துட்டேன். டேய் நைட் அப்ப வந்ததும் கோழி முட்டை வச்சிராதடா. சேச்சே, கண்டிப்பா நைட் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்டா. காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் விரல்ல சூடு வைக்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்குடா. நிஜமா அக்கா சொல்ற? ஆமாண்டா, வா. டேய் வாயிலிருந்து விரல் எடுக்கிறியா? இத சூடு வைக்கட்டுமா? மரியாதையா போயிருல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்லிருவேன். உங்க அப்பா கிட்ட சொன்னா நாங்க என்ன பயந்துருமா? விரு அப்பா, சூப்பர் அப்பா, சூப்பர் பாரு. விரு புடுறா அவனை, புடுறா. விரு எத்தனை சொல்றது உங்ககிட்ட? சூப்பாதா, சூப்பாதா. என்னாச்சு? எனக்கு ஒரு பிரச்சனை. இவ்வளவு நாள் பொய்யா சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா அப்படிதான். போ. அப்போ இவ்வளவு நாள் வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஏய், ஊருக்குள்ள நான் மட்டும் தான் அறிவாளி, நான் மட்டும் தான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள அசையமா இருந்திருக்கீங்க. மனசுக்குள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணு. போட்டுக்கிட்டு வியாக்கரம் வேற பேசுறேன். சும்மா இருங்க, போயிருந்தப்போ. நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தாங்க.
இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளோட குடும்பம் நடத்திருக்கேன் நினைச்சா எனக்கு அசிமா இருக்கு. ஏண்டா அந்த உருவத்தலை வாங்கிட்டு சொன்னா எந்த உருவத்தலைடா வாங்கி அந்த காரமே இல்ல. ஏமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்க? பெத்தலையில காரம் இல்ல, சுரக்கால உப்புலன்னு பொண்ணு கொடுக்காதேன்னு அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? என் பேச்சுக்கு எந்த மரியாதை இருக்கு? எல்லாம் அந்த மனுஷனோட போச்சு. உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஏதாச்சும் அம்மா வராசை இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் புள்ளதா இப்படி வாழாம வந்து உக்காந்து இருக்குமா? இப்ப இந்த ஒப்பாரி நேரத்துல உன்னை கோடு விசையில குத்து கொண்டுறேன். ஆமா கொல்லாலும் கொள்ளுவான், கொலகால பாதி. நம்ம எதுவும் பேசக்கூடாது. இப்ப என்ன புஷ்பாச்சு, ஊர் உலகத்துல எந்த புருஷன் பொண்டாடி மேல கை வைக்காம இருக்கான்? இதெல்லாம் ஒரு விஷயம், வீட்டு விட்டு வரலாமா? ஊர்ல இருக்கிற மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு என் புருஷ. கல்யாணம் ஆன நாள் இந்த சிம்பி கூட பேசாதவர். ஆனா நேத்து சரி விடுமா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு. என்னதான் பகுத்தறி பேசினாலும் அவரும் ஆம்பளை தானே. அடிக்கிறதா? அவரு பொண்டாட்டிய அடிக்கட்டும் பிடிக்கட்டும், இன்னொருத்த மூட்டு பிள்ளைய கை நீட்டினா என்ன அர்த்தம்? இனி எங்கேயாவது அந்த வீட்டு பக்கம் போட்டோம், கால உடச்சு போறேன். இனிமேதான் நம்ம வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு அந்த சம்பந்தம் இல்லையா? அப்புறம் வச்சுக்கிறாங்க போகுது. டேய் சும்மாறா, பெரியவங்க பேசும்போது. ஏமா நான் வேணா மச்சாங்கிட்ட பேசி பார்க்கட்டா? எனக்காக யாரும் அவர்கிட்ட போய் பேச வேண்டாம். செஞ்சு தப்புன்னு உணர்ந்து அவரா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். யசித்ரா அந்த தேவிய பாடுறே சேரியல் பாடுவாங்க பாக்கலாம்.